हेलो फ्रेंड्स, वेलकम टू अबीज ब्यूटी हैक। ना उंग अबी। इनकी नम्म चैनल एन्ना पाक्क पोरों अप्पडिना ओरे नाल नाइट्ल पिंपलोड साइज एप्पडी रिड्यूस पण्णुरदुन्नु पाक्क पोरों। आमांग ओरे नाल नाइट्ल नम्मलाल पिंपलोड साइज रिड्यूस पण्ण मुडियुम। नम्म एंगेयावदु फंक्शन पार्टी वेडिंग नु वेलियिल पोगुम्बोदु दान नमक्कु फेस्ल पिंपल वंदु फेस असिंगप्पडुत्तिडुम। இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம பிம்பிளோட சைஸை கம்மி பண்ணி அதுக்கு மேலே அதை மேக்கப் போட்டு கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம பிம்பிளோட சைஸை ரெடியூஸ் பண்ண தான் போகிறோம். பிம்பிள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு 2 to 3 days மேக்ஸிமம் 1 week வரைக்கும் ஆகும். ஆனால் ஒரே நாள் நைட்டில் நம்மளால் பிம்பிளோட சைஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட், ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட், நீம் பவுடர். உங்கள்கிட்ட நீம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து நீம் லீவ்ஸ் கலெக்ட் பண்ணி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்கள்கிட்ட நீம் ட்ரீ இல்லைன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு நீம் பவுடரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வைல்டு டர்மெரிக். நீங்கள் வைல்டு டர்மெரிக் கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா கூட கிச்சன் டர்மெரிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டெயின் ஆகும், உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் வைல்டு டர்மெரிக் யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்கள் ஸ்கின் ஸ்டெயின் ஆகாது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இதோட மிக்சிங் மீடியமாக ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆலிவேரா ஜெல் இல்லைனா பிளான்ட்லேருந்து கூட நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது மூணுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி, அதாவது உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒழுகாமல் உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு அது பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நம்ம வைல்டு டர்மெரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அது நம்ம ஸ்கின்னை ஸ்டெயின் பண்ணாது. ஸோ அப்படியே உங்களுக்கு ஸ்கின்னை நம்ம பில்லோஸ்லாம் ஸ்டெயின் ஆகிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டவலோ ஒரு காட்டன் கிளாத்தோ விரிச்சிட்டு நீங்கள் அது மேலே படுத்துக்கோங்க. இப்போது நம்ம எதுக்காக நீம் பவுடர் டாய்லெட் டர்மெரிக் ஆலிவேரா பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது மூணுத்தோட ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம பார்த்துடலாம். நீம் பவுடர் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீமில் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வந்து ஆக்னி காஸ் பண்ணுற பாக்டீரியாவை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுது. அதனால் நமக்கு திருப்பி அந்த இடத்துல ஆக்னி வராமல் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல நீங்கள் நம்ம தெரியாமல் நம்ம கைப்பட்டோ இல்லை சொரிஞ்சோ விட்டுருப்போம், அந்த ஸ்கார் இல்லாமல் ஆக்னியோட ஸ்கார் இல்லாமல் நீம் வந்து தடுக்குது. அதனால் நம்ம நீமை வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து வைல்டு டர்மெரிக். வைல்டு டர்மெரிக் அதாவது கஸ்தூரி மஞ்சளில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட பிம்பிளை ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்குது. இப்போது இந்த சைடில் சொரிஞ்சிட்டு நம்ம திருப்பி இந்த சைடில் கை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னொரு சைடுக்கும் பரவோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பாக்டீரியா வந்து இங்கே இருக்கிற பாக்டீரியா இந்த சைடும் வந்து ஒட்டிக்கிட்டு நமக்கு திருப்பி இந்த இடத்துல பிம்பிள் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் வைல்டு டர்மெரிக் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அது வந்து பிம்பிள் காஸ் பண்ணுற பாக்டீரியாவை ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்குது. அண்ட் நம்மளோட காம்ப்ளெக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ண உதவுது. அண்ட் மிக்சிங் மீடியமாக ஆலிவேரா ஜெல் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆலிவேரா ஜெல் வந்து உங்களோட பிம்பிளால் ஏற்படுற இரிட்டேஷன், அந்த ஸ்கின் இரிட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் நம்ம ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுறோம். இது மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். அண்ட் இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த ஒரே ட்ரீட்மெண்ட்டை ஒரு 1 weekக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆக்னி ஃப்ரீ கிளியர் ஸ்கின்னை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பிம்பிள் வந்துட்டு போனதுக்கப்புறம் பிம்பிள் ஸ்கார்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு வந்துடும். பாய்.